வெல்கம் டு டெக்கி தமிழ் நான் உங்கள் சிதன் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நம்ம யூஸ்வலா வெளில போகும்போது நிறைய போட்டோஸ் எடுத்துருப்போம் அந்த ஒவ்வொரு போட்டோவும் டிலிட் ஆயிடுச்சுன்னா நம்ம ரொம்பவே வருத்தப்படுவோம் அந்த ஒவ்வொரு ஃபோட்டோவும் எப்படி நம்ம ஆண்ட்ராய்ட் மொபைல் யூஸ் பண்ணி ரெக்கவர் பண்றது அப்படின்றதான் இந்த வீடியோ பார்க்க போறோம் இந்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி டெக்கி பிட் தமிழ் யூடியூப் சேனலில் யாராலும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ கீழே இருக்க ரெட் கலர் சஸ்கிரைப் பண்ண யூஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது பக்கத்துல இருக்க பெல் சம்மளும் பிரெஸ் பண்ணி நம்ம சேனல்ல வர ஒவ்வொரு வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பாருங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போலாம் ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோரில் போய்க்கோங்க ப்ளே ஸ்டோரில் போயிட்டு டிஸ்க் டிக்கர் அப்படின்னு டைப் பண்ணுங்க டிஸ்க் டிக்கர் அப்படின்னு டைப் பண்ணதும் ஒரு ட்ரைவ் சிம்பிள் போட்டு அது மேலே ஒரு சர்ச் ஐக்கான் போட்டு ஒரு ஆப் ஒன்று வரும் அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணனால நான் இப்போ ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுறேன் ஓப்பன் பண்ணதும் பேசிக் ஸ்கேன் ஃபுல் ஸ்கேன் அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் பேசிக் ஸ்கேனுங்கிறது வித்தவுட் ரூட்டட் அட் டெவைஸ்க்கு அதான் நம்ம பண்ண போகிறோம் ரூட் பண்ணவங்க கீழே உள்ள ஃபுல் ஸ்கேனுங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்கள் மொபைலில் ரெக்கவர் பண்ணிக்கலாம் இப்போது நான் பேசிக் ஸ்கேன் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸ்டார்ட் பண்ணதும் என்னோடய ஃபோனில் இருந்து ஆன ஃபோட்டோஸ்லாம் காட்டும் நான் இப்போ எனக்கு எந்த ஃபோட்டோவை ரெக்கவர் பண்ணும் அப்படின்றத மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ரெக்கவர் அப்படின்ற மேலே இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணணும் பண்ணிவிட்டு சேவ் த ஃபைல்ஸ் டு த கஸ்டம் லொக்கேஷன் ஆன் யுவர் டெவைஸ் அப்படின்னு செகண்ட் ஆப்ஷன் ஒன்று இருக்குது அதை கிளிக் பண்ணுங்க பண்ணதும் இந்த ஃபோட்டோஸை எங்கே சேவ் பண்ணணும் அப்படின்னு கேட்கும் அதுக்கு நம்ம இன்டர்னல் மெமரி என்னோடய மொபைலில் இன்டர்னல் மெமரி இருக்குது எக்ஸ்டர்னல் மெமரி இல்லை அதனால் இன்டர்னல் மெமரியை கிளிக் பண்ணிவிட்டு அதில் நான் ஒரு ஃபோல்ட்ரு போட்டுக்கிறேன் நியூ ஃபோல்ட்ரு க்ளிக் பண்ணிவிட்டு இதுக்கு நான் நேம் வந்து ரெக்கவர்ட் ஃபோட்டோஸ் ரெக்கவர்ட் ஃபோட்டோஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன் கொடுத்து ஓகே கொடுத்துக்கிறேன் கொடுத்துட்டு செலக்ட்னு இந்த கார்னரில் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டா நம்ம ஃபோட்டோ நம்ம கொடுத்த லொக்கேஷனில் சேவ் ஆகிரும் இப்போ எப்படி சேவ் ஆகிருக்கு அப்படின்றத பார்க்கலாம் நான் பேக் போய்க்கிறேன் பேக் போயிட்டு ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணுறேன் ஓப்பன் பண்ணி அதில் ரெக்கவர்ட் ஃபோட்டோஸ் அப்படின்னு அந்த ஃபஸ்ட்டே இருக்குது அந்த ஃபோல்டருக்குள்ளே நான் ரெக்கவர் பண்ண நாலு ஃபோட்டோவும் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கான ஆன்சரை நான் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறேன் இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜிகல் ட்ரிக்ஸ் தெரிஞ்சிக்கிறதுக்கு டெக்கிபீர் தமிழ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்